ஹலோ டியூட்ஸ் அண்ட் படீஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் சென்ட்ரல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் என்கேமோட ஆஸ்கார் நாமினேஷன் கேம்பெயின் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அவெஞ்சர்ஸ் என்கேம் இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2019 ஆண்டினுடைய மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். உலகம் முழுக்க இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த திரைப்படம் உலகத்திலேயே அதிகமாக வசூல் செய்த திரைப்படங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. ரிலீஸ் ஆன பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் பல்வேறு வகையான ஆஸ்கார் விருதுகளை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸும் சரி ஃபேன்ஸும் சரி பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ டிஸ்னி வந்துட்டு தன்னோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அவெஞ்சர்ஸ் என்கேம்க்கான ஆஸ்கார் நாமினேஷன் கேம்பெயின் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த கேட்டகரியில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவி வந்துட்டு ஆஸ்கார்ல நாமினேட் செய்ய போறோம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு மார்வல் ஃபேன்ஸ் எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சில பேர் வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் மார்வல் ஃபேன்ஸ் வருத்தப்படணும், அது மட்டும் இல்லாம எந்தெந்த கேட்டகரியில அவெஞ்சர்ஸ் என் கேம் ஆஸ்காருக்காக நாமினேட் செய்யப்படவிருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல அவெஞ்சர்ஸ் என்கேம் எந்தெந்த கேட்டகரியில் ஆஸ்காருக்காக நாமினேட் செய்யப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தம் 12 கேட்டகரியில் அவெஞ்சர்ஸ் என்கேம் ஆஸ்காருக்காக நாமினேட் செய்யப்பட இருக்கிறதா டிஸ்னி வந்துட்டு அந்த ஆஸ்கார் கேம்பெயினில் வந்துட்டு தெரிவிச்சிருந்தாங்க. என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர். ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டைரக்டர். மூணாவது கேட்டகரி பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே. நாலாவது கேட்டகரி பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி. அஞ்சாவது கேட்டகரி பெஸ்ட் ஃபிலிம் எடிட்டிங். ஆறாவது கேட்டகரி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன். ஏழாவது கேட்டகரி பெஸ்ட் காஸ்டியூம் டிசைன். எட்டாவது கேட்டகரி பெஸ்ட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலிங். ஒன்பதாவது கேட்டகரி பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங். பத்தாவது கேட்டகரி பெஸ்ட் சவுண்ட் எடிட்டிங். பதினோராவது கேட்டகரி பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். அண்ட் பன்னெண்டாவது கேட்டகரி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர். கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 கேட்டகரிஸில் வந்துட்டு அவெஞ்சர்ஸ் என் கேம் ஆஸ்காருக்காக நாமினேட் செய்யப்பட இருக்கு. ஸோ இது ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். பட் இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ இந்த மூவியோட டைரக்டர்ஸான ருசோ பிரதர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவெஞ்சர்ஸ் என் கேமில் நடித்ததுக்காக நம்ம ஆர்டிஜே வந்துட்டு பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்துட்டு ஆஸ்காருக்காக நாமினேட் செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ வந்திருக்கிற இந்த லிஸ்ட்டில் பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆக்டிங்கே வந்துட்டு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. டிஸ்னியே இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறது ஃபேன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா புரியாத புதிராக தான் இருக்குது. ராபர்ட் டவுனி ஜூனியர், ஸோ இவரோட ஆக்டிங் அப்படிங்கிறது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் என் கேம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் அவெஞ்சர்ஸ் என் கேம்ல. இப்படி இருக்கிற பட்சத்தில் என் கேம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, கண்டிப்பா ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு இந்த மூவியில் நடிச்சதுக்காக பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் ஆஸ்கர் அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோக்கர் மூவி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஜோக்கர் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு, ஜோக்கன் ஃபீனிக்ஸோட ஆக்டிங் பார்த்துட்டு ஆஸ்காரே இவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி கடைசிக்கு நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட நேம் வந்துட்டு ஆஸ்கார் நாமினேஷன் லிஸ்ட்லயாவது வரும் அப்படின்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த வாய்ப்பையும் வந்துட்டு டிஸ்னி கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான். 12 கேட்டகரியில் அவெஞ்சர்ஸ் என் கேம் மூவி ஆஸ்காருக்காக நாமினேட் செய்ய போகிறாங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பட் நம்ம ஆர்டிஜே உடனே பெஸ்ட் ஆக்டர் அப்படிங்கிற கேட்டகரியில் இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டிஜேவோட ஆக்டிங் ஆஸ்காருக்கு ஒர்த்தா இல்லையா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜேவோட நேம் இந்த லிஸ்ட்டில் வந்தாலும் வராட்டியும் வந்துட்டு நான் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஜே இந்த நேம் சொன்னாலே இன்றைக்கி உலகம் முழுக்க அவர் தெரியாத ஆட்களே கிடையாது. சினிமா பார்க்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு ராபர்ட் டவுனி ஜூனியர் அப்படின்னா தெரியும். இன்னைக்கு ராபர்ட் டவுனி ஜூனியருக்கான ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கு. இந்தியா தொடங்கி உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளையுமே வந்துட்டு ராபர்ட் டவுனி ஜூனியர்னா பயங்கரமான ஒரு கிரேஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அவருக்கான ஒரு மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஃபேன்ஸ் ஆகிய நம்ம தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அவார்டு ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ்கர் அவார்டை கொடுத்து தான் வந்துட்டு அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய கருத்து. இருந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடியுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் என் கேம் எந்தெந்த கேட்டகரியில் வந்துட்டு ஆஸ்காருக்காக நாமினேட் செய்யப்பட இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்டிஜே வந்துட்டு அந்த லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை வந்துட்டு சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் வந்துட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் Bye-bye.